குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று அக்டோபர் 10 தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் சம்பவம், சட்டமன்றம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மையக்குழு கூட்டம் இன்று, அது அக்டோபர் 10 பிற்பகல் 3 இருந்து மாலை 5:30 வரை, சுமார் 2.5 நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பிஎல் சந்தோஷ் நேற்று இரவு சென்னைக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத மின்னம்பலத்தில் முதன்முறையாக நம்ம செய்தி நேற்று இரவே வெளியிட்டிருந்தோம். அதிமுகவுடனான கூட்டணி இந்த முறிவுக்கு பிறகு இந்த விஷயத்தில் தேசிய தலைமை வந்து இதுவரைக்கும் அதிகாரபூர்வமாக எந்தவித ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் ஒரு மௌனம் காத்துட்டு தான் வருது. இதை வந்து மோடியோட மூடு மந்திரம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதிமுகவிலேயே சில பேர் இதை பற்றி தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயும் இங்கே கடந்த வாரம் நடந்த இந்த மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை பேசும்போது அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டிய பணிகள், அதாவது என்டிஏல சில பேர் வருவாங்க சில பேர் போவாங்க, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்த வேண்டியது நமக்கு கடமை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொன்னார் நம்ம அதையும் பார்த்தோம். அது முடிந்த பிறகு அந்த மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் அந்த கூட்டம் முடிந்த பிறகு கட்சி சார்பாக அந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். என்னென்னா உள்ளேயே கூட்டம் முடிந்த உடனே அண்ணா நீங்கள் பிரஸ்ஸை பார்த்துருங்க என்று அண்ணாமலை பொன்னாரிடம் சொல்லிவிட்டார். அதன் அடிப்படையில் பொன்னார் வந்து செய்தியாளர்களை சந்தித்து, நாங்கள் வந்து 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக அதிமுக இல்லாமல் தனியாக நின்றுருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் தேசிய தலைமை இப்போது 5 சட்டமன்ற தேர்தலிலே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு, அவங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டு விவகாரத்தில் கவனம் செலுத்துவாங்க, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு ஒரு இக்க வச்சார் பொன் ராதாகிருஷ்ணன். அதே நேரம் நீங்கள் பிரஸ்ஸை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அண்ணாமலையும் வெளியே வந்து பிரஸ்ஸை பார்த்துட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 2024 தேர்தல் காலம் திமுகவா பிஜேபியா என்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆக அதிமுக தேர்தல் களத்திலே இல்லை அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்திட்டு அவர் போனார் அண்ணாமலை. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதை மக்கள் பார்த்துப்பாங்க, யாருக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னு மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நடந்த தேர்தல் முடிவுகள் தெரியும், வர்ற தேர்தல் முடிவில் அதை பார்த்துக்கலாம், அதிமுக தான் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். இந்த சூழலில் தான் இன்றைக்கு இந்த மையக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையோட பிரதிநிதி இந்த கூட்டத்தில் வந்திருக்கார். யார்? பிஎல் சந்தோஷ். பிஎல் சந்தோஷ் பற்றி தமிழக பாஜக வட்டாரத்திலும் அண்ணாமலை அவரை அறிந்தவர்களும் தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமானவர், அண்ணாமலையோட வழிகாட்டி, அண்ணாமலையோட மென்டர், ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்லாம் சொல்லப்படுறவர் தான் பிஎல் சந்தோஷ். நேற்று இரவு சென்னைக்கு வந்துட்டார். வேறு எந்த ஹோட்டலையும் தங்காமல் அவர் கமலாலயத்தில் தான் தங்கினார். ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க இதுமாதிரி கட்சி பணிகளுக்காக வரும்போது அவங்க வந்து வேறு வேறு ஹோட்டல்கள் விடுதிகளில் தங்கறதில்ல, எங்கே நிகழ்ச்சி நடக்குதோ அந்த இடத்துல தான் தங்குவாங்க. அது ஒரு திருமணத்துக்கு வந்தாங்கன்னா திருமண மண்டபத்திலே தங்கிடுவாங்க, ஒரு கூட்டம் நடக்கிற ஒரு ஹாலுக்கு வந்தாங்கன்னா அந்த ஹாலிலே தங்கிடுவாங்க. அதுபோல் கமலாலயத்தில் இந்த கூட்டம் நடக்கிறதுனால அவர் நேற்று இரவே கமலாலயத்தில் வந்து தங்கிவிட்டார். இன்று காலை சட்டமன்றம் இருப்பதால் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் சட்டமன்றத்துக்கு சென்று விட்டதால் இந்த கூட்டம் வந்து பிற்பகல் அப்படின்னு திட்டமிடப்பட்டது. அது வரைக்கும் இன்று முற்பகலில் அவர் வந்து பூத் கமிட்டி எப்படி இருக்குது, எத்தனை தொகுதிகளில் பூத் கமிட்டி வந்து முழுமையடைஞ்சிருக்கு அப்படின்ற விவகாரங்கள் பற்றி இங்கே இருக்கிற, அதாவது மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகன் மற்றும் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மற்ற மாநில நிர்வாகிகளோடு ஒரு அன்அஃபிஷியல் ஆலோசனை நடத்தினார். ஏன்னா தமிழ்நாட்டு பிஜேபி பூத் கமிட்டியில் எந்த அளவு கவனம் செலுத்துகிறாங்க, எந்த அளவு ஒரிஜினலாக அதை அமைக்கிறாங்க அப்படின்ட்டு தேசிய தலைமை வந்து பல்வேறு மாநில நிர்வாகிகளை, வேறு மாநில நிர்வாகிகளை கூட பொறுப்பாளர்களாக நியமித்து அவங்கள ஃபோன் பண்ண சொல்லி ஒவ்வொரு பூத் கமிட்டி தலைவருக்கும் ஃபோன் பண்ண சொல்லி கேட்குறது உண்டு, செக் பண்ணியிருக்காங்க. அதில் கிடைத்த விவரங்கள் வந்து, அதில் கிடைத்த ரிசல்ட் வந்து பல்வேறு இடங்களில் பூத் கமிட்டி அமைக்கலை அப்படின்றது தான் தேசிய தலைமைக்கு கிடைத்த ரிப்போர்ட். அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி காலையில் அதை பற்றிலாம் ஆராய்ஞ்சிருக்காரு. நம்ம வந்து அதுவும் குறிப்பாக இந்த 9 தொகுதிகள் தமிழ்நாட்டில் வர மக்களவைத் தேர்தலில் 9 தொகுதிகள் தான்
பிஜேபி ஏற்கனவே குறி வைத்திருந்தது, அதாவது அதிமுக கூட்டணியில் இருந்தபோது. இன்னைக்கு பி எல் சந்தோஷ் வந்து அந்த 9 தொகுதியை நிலவரம் என்னன்னு அப்படின்னு மறுபடியும் ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்காரு. என்னென்ன தொகுதினா, இங்கே தென்சென்னை, வேலூர், ஈரோடு, கோவை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 8 தொகுதி. இந்த பக்கம் வட மாவட்டம், மத்திய மாவட்டங்களில் திருச்சி அல்லது மயிலாடுதுறை. இதை தான் பிஜேபி வந்து ஒரு ஓரலாக ஒரு ஆயத்த நிலையில் இங்கே நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஏற்கனவே வாய்மொழியாக பேசி அதில் வந்து கட்டமைப்பு பணிகளை வலுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இடையில இந்த பிரச்சனைகள்லாம் நடைபயணம் வந்த பிறகு, அதுக்கப்புறம் அண்ணாமலையோட இந்த அதிமுக எதிர்ப்பு தொனியெலாம் வந்த பிறகு, இந்த கூட்டணியை உடைஞ்ச பிறகு மீண்டும் இன்று சந்தோஷ் அந்த 9 தொகுதிகள் பற்றி தான் கேட்டிருக்கிறாரு. அந்த 9 தொகுதிகளில் நடக்கிற பூத் கமிட்டி அமைப்பு பணிகள் என்னென்ன, அங்கே நிர்வாகிகள் என்னென்ன பணி செஞ்சுருக்காங்க, மத்திய அமைச்சர்கள் வந்தபோது அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க தேசிய தலைமைகிட்ட, ஏன்னா ஒவ்வொரு மத்திய அமைச்சரையும் வந்திருக்காங்கல்ல, அங்கே அவங்களாம் என்னென்ன தெரிவித்திருக்காங்க, இதெல்லாம் தெரிவித்து ஒரு அன்அஃபிஷியலாக முற்பகலில் விவாதம் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சு லஞ்சு முடிஞ்சு பிற்பகல் ஒரு 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளாக மையக்குழு கூட்டமாக வந்து ஆரம்பிச்சிருக்கு. மாநில தலைவர் அண்ணாமலையும் அதில் வந்திருக்கார், இன்றைக்கி வந்தார். மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேச விநாயகன், மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரான பி எல் சந்தோஷ், மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் மாநில நிர்வாகிகள் அதாவது பொதுச் செயலாளர்கள், இங்கே இருக்கிற தேசிய நிர்வாகியான தேசிய மாநிலணி தலைவரான திருமதி வானதி சீனிவாசன், இவங்கெல்லாம் அந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. முதல்ல இந்த 9 தொகுதிகள் பற்றி தான் இந்த பேச்சு வந்திருக்கு. அதற்கு பிறகு பி எல் சந்தோஷ் வந்து தமிழ்நாட்டு பிஜேபியோட கட்டமைப்பு வளர்ச்சி பற்றி காலையிலேருந்து விவாதிச்சுட்டு இருக்கோம், காலையிலேருந்து நம்மளாம் பார்த்தேன், எல்லாத்தையும் உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்த்தேன், இன்னும் செய்யணும், இன்னும் நம்ம கட்டமைப்பை அதிகமாக வலுப்படுத்த வேண்டியிருக்கு, வந்து கூட்டணி விஷயம் அப்படின்ற பேச்சு வந்தபோது அதை வந்து இப்போது நம்ம எதுவும் அழட்டிக்க வேண்டாம், 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு, ஏற்கனவே பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் அந்த 5 மாநில தேர்தலில் தான் தீவிர கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில் எல்லாருடைய கவனமும் அங்கே இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டு பக்கம் அங்கே அதிக கவனம் இல்லை. ஆனால் அதே நேரம் நம்ம கட்டமைப்பு பணிகள் அது வரைக்கும் வலுப்படுத்திக்கிட்டு இருப்போம். இன்னொன்று, நீங்கள் அவர் தான் கூட்டணி, இவர் தான் கூட்டணி, இவர் இல்லை, அவர் இல்லை அப்படின்ற பற்றி எந்த விதமான பொது உரையாடல்களும் இனிமேல் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம் என்று சொன்ன சந்தோஷ் ஒரு முக்கியமான அம்சத்தை வலியுறுத்தியதாக அந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சொல்கிறார்கள். என்னென்னா, அதாவது தேசிய அளவிலான கடுமையான எதிரி காங்கிரஸ், தமிழ்நாட்டிலே இந்த மாநில அளவிலே நமது கடுமையான எதிரி திமுக, இது ரெண்டு தான் தேசிய தலைமையோட ஒரு உத்தேசமான முடிவு அப்படின்னு அந்த கூட்டத்தில் பதிவு பண்ணவர். ஆனால் மற்ற பற்றிய அது அதிமுக பற்றியோ அதிமுக கூட்டணி முறிவு பற்றியோ ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அங்கே சென்று வந்திருக்காரு, அன்னைக்கு அந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அன்னைக்கு காலையில் மோடியே 8 அண்ணாமலையிட்ட ஃபோன்லேயும் உரையாடியிருக்காரு. இந்த நிலையில் சந்தோஷ் இன்னைக்கு சொன்ன இந்த விஷயங்களில் முக்கியமானது பாஜகவோட கட்டமைப்பை வலுப்படுத்துவது, அந்த பூத் கமிட்டிகள் என்னாச்சு, 9 தொகுதிகள் அதில் எப்படி நம்ம வந்து இன்னும் கூர்மைப்படுத்துவது, அதற்கு பிறகு அவர் சொன்ன முக்கியமான விஷயம் நம்மளுடைய முக்கியமான எதிரி தேசிய அளவில் காங்கிரஸ், மாநில அளவில் திமுக, இதை பற்றி தான் சந்தோஷ் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. 2.5 மணி நேரம் விவாதிச்சிருக்காங்க. அந்த கூட்டம் முடிந்த பிறகு அண்ணாமலை அந்த 9 தொகுதிகள் பற்றிய விஷயத்தை சொன்னார். சொல்லிட்டு இன்னொரு இக்கு வைக்கிறார் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டு இன்றைக்கி இன்று மாலை என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா 9 தொகுதிகள் மட்டும் இல்லைங்கன்னா அது அடுத்தடுத்து நாங்கள் எல்லா தொகுதியிலும் அடுத்தடுத்த தொகுதிகளை சேர்ப்போம், இப்போது 9 தொகுதிகள் மேலே தீவிர கவனம் வச்சுருக்கோம், அடுத்தடுத்து மற்ற தொகுதிகள் மேலேயும் கவனம் குவிப்போம், மத்திய அமைச்சர்கள் வருவாங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அரசியல் சூழல் மாறும், கலைச்சூழல் மாறும் அப்படின்ட்டு அண்ணாமலை இன்றைக்கி மையக்குழு கூட்டம் முடிந்த பிறகு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அதிமுக தரப்பிலே கூட்டணி உடைந்தது தான், முறிந்தது தான், பிரிந்தது தான் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிவிட்டார். தொண்டர்களுடைய எண்ணம் எதுவோ அதை நாங்கள் செய்திருக்கிறோம், இதில் இருந்து எந்த மறுபரிசீலனையும் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பிலே தெளிவுபடுத்தி விட்டார். அங்கே வந்து வேலுமணியை வச்சு அப்படி நடக்குது இப்படி நடக்குது அப்படின்றத வேலுமணியும் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கிணற்றில் குதிக்க சொன்னால் கூட குதிப்போம், அதாவது வேலுமணிக்கு என்றோ தங்கமணிக்கு என்றோ தனி கருத்து கிடையாது, அதிமுகவின் கருத்து
எங்கள் பொதுச் செயலாளரின் கருத்து தான் என் கருத்து, எங்கள் கருத்து என்று வேலுமணியும் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் இந்த கூட்டம் முடிந்த பிறகு நாம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சிலர், அதிமுக நிர்வாகிகள் சிலர், ரெண்டு தரப்பிடமும் இதை பற்றி பேசணும். அதாவது சந்தோஷ் வந்து தேசிய அளவில் நமக்கு முக்கியமான எதிரி காங்கிரஸ், மாநில அளவில் திமுக இப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அதிமுகவை இன்னும் ஒரு இதில் தான், ஒரு ஏதோ ஒரு கார்னர், ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் தேசிய தலைமை வச்சுருக்காங்களா என்று கேட்டபோது அதிமுகவோட முடிவு என்னங்கிறத எடப்பாடி ஏற்கனவே விளக்கிட்டார். மீண்டும் ஒருவேளை பிரதமர் மோடியே வந்து எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு பேசுகிறார்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இதோட சூழல் மாறலாம். இன்னும் 6 மாதங்கள் 7 மாதங்கள் இருக்கின்றேன். அதாவது அரசியல் சூழலில் என்ன வேணுமானாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான சம்பவத்தை, ஒரு வரலாற்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 1996 அப்போ வந்து 1991 ஜெயலலிதா ஆட்சி 96 வரைக்கும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. அந்த ஆட்சியின் பிற்பகுதியில் கடுமையான சர்ச்சைகள், அதாவது காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர்களை அதிமுகவோட அப்போதைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா கடுமையாக அவமானப்படுத்தினார், கடுமையாக நடத்தினார், அதாவது அவதூறுகள் செய்தார், அவமரியாதை செய்தார் என்றெல்லாம் சொல்லி மூப்பனார் தலைமையில் என்ன பண்ணாங்கன்னா, மீண்டும் 96 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டாம் என்று அங்கே டெல்லிக்கு போய் படையெடுத்து அப்போதைய பிரதமர் நரசிம்மராவிட வலியுறுத்தினாங்க. வர தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைத்தால் நாம் தோற்றுவிடுவோம், அவர்கள் அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள், நம்மளையும் நம்ம காங்கிரஸ் தலைவர்களையும் அமரியாதை பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் என்ற காங்கிரஸ் கட்சியோட மாநில உணர்வை அவர்கள் அன்னைக்கு கொண்டு போய் சொன்னாங்க. அதை மீறி நரசிம்மராவ் வந்து அதிமுகவோட தான் கூட்டணி என்று அறிவித்தார். அதற்கு பின்னணியிலே சில காய்நகர்த்தல்கள் நடந்தன. இது இதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 1996 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி உடைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு புதிய கட்சியை மூப்பனார் தோற்றுவித்தார். அது திமுகவோட கூட்டணி வைக்குது, அப்படியே அல்றாங்க. மக்களவை தேர்தலையும் சரி, மாநில சட்டமன்ற தேர்தலையும் சரி, மிகப்பெரிய வெற்றியை பெற்றது திமுக தமாக கூட்டணி. 96 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவே தோற்றார். இது வரலாறு, 96 வரலாறு. இப்போ அப்படியே உள்டாவா, இங்கே அதிமுக பாஜக கூட்டணியில் அங்கே வந்து அதிமுக வந்து, அதாவது மாநில கட்சி வந்து தேசிய கட்சியை மதிக்கலை அப்படின்றது அப்போ உள்ள பிரச்சனை. இப்போ தேசிய கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை எங்களை மதிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருச்சு. ஆனால் ஒருவேளை இந்த 7-8 மாத டெவலப்மெண்ட்டில் ஒருவேளை மோடியே எடப்பாடியை தேடி வந்துட்டார்னு வச்சுங்க, எடப்பாடியோட இமேஜ் என்னாகும்? அப்போ ஜேபி நட்டாவே வந்து எடப்பாடியை தேடி வந்துட்டார், அமித்ஷாவே எடப்பாடியை தேடி வர்றார், அப்போ என்னாகும்? இதெல்லாம் நடந்தாலும் அதிமுக மீண்டும் ஒருவேளை பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் அன்று தேசிய கட்சியான காங்கிரஸ் எப்படி உடைந்ததோ அதே போல் இப்போது மாநில கட்சியான அதிமுக உடையும். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிற இந்த உறுதியான முடிவு வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீடித்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னது, இன்றைக்கி மையக்குழு கூட்டத்தில் பிஎல் சந்தோஷ் சொல்கிறது, இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருவேளை அவர்கள் ஏதாவது தேசிய தலைமையிலிருந்து ஏதாவது முயற்சி பண்ணி அதற்கு இங்கே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைத்திருதுன்னா, 96 தேசிய கட்சியான காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உடைந்தது போல மாநில கட்சியான அதிமுக இப்போது உடையும், அதுக்கு வாய்ப்பை வந்து எடப்பாடி ஏற்படுத்த மாட்டார் அப்படின்ட்டு தான் அதிமுக தரப்புலையும் சொல்கிறாங்க, பிஜேபி தரப்புலையும் சில பேர் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த மையக்குழு கூட்டம் முடிந்த பிறகு அந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் ஒரு சாஃப்ட் கார்னரில் அதிமுக வச்சுருக்காங்களா அப்படின்ற கேள்வி இவங்களுக்கும் எழுந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்று நடந்த, அது அக்டோபர் 10 தமிழ்நாட்டு அரசியலின் முக்கியமான விஷயம். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.